தங்கலன் படம் எல்லாம் கேஸ் போட்டிருக்கீங்க டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன காரணம் படத்தோட மைய கருத்து எதுவாக இருக்குன்னா வைஷ்ணவசம் புத்தருக்கு எதிராக இருந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே புத்த மதமும் இந்து மதத்தில் ஒரு அங்கம் தான் அதை வந்து எதிரானதாக நாங்கள் கருத்து சொல்லவே முடியாது நீங்கள் புத்த மதத்திலேயே வாங்க யாரும் தப்பு சொல்லலை ஆனால் இன்னைக்கு அதை மத மாற்றம்ன்ற கொள்கையில் புத்த மதத்தை வந்து இவங்க அதிலிருந்து கிறிஸ்டியனுக்கு தாவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஒரு அஞ்சித்தை போய் தனிப்பட்ட முறையில் ஒரே சாதிக்குள்ளே இருந்துட்டு அவர் பேருக்கு எடுக்கிற மாதிரியும் அவர் இது பண்ணுற மாதிரியும் எனக்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து நாங்கள் அஃப் கோர்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நாமம் போடுறது இந்த மணி ஆட்டுறது கோவிந்தா கோவிந்தா சொல்லும் போதெல்லாம் மக்கள் கிட்ட சிரிப்பளையை நானு நேரடியாக பார்த்தேன் அதுக்கு பாரஞ்சு கேட்டாலும் இருக்க முடியும் கே இப்ப நான் வந்து கடகராசில பிறந்துட்டேன்னா மனசு மாறிடுச்சு நான் ரிஷபராசின்னு சொல்ல முடியுமான முடியாது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் தயாரிப்பாளர் திருமதி பொற்குடி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் தங்களான் படம் எல்லாம் கேஸ் போட்டிருக்கீங்க வைஷ்ணவிசத்தை டிகிரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன காரணம் மேம் நாங்க வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் ராமானுஜர் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இல்லை ராமானுஜரை என்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமஸ்காரம் பண்ணி பூநூல் போட்டு சபையில் இவங்களும் ஒரு அங்கம் இந்த வாழும் இந்த சமுதாயத்தில் மனித சமுதாயத்தில் இவங்களும் ஒரு அங்கம் இவங்க வந்து எந்த விதத்துலையும் ஒதுக்கப்படக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி அவர் ஆரம்பித்து வச்சாரோ அந்த காலகட்டத்தில் இருந்து வைஷ்ணவர்களுக்கு சமூகத்தில் ஒரு தனி ஒரு மதிய மரியாதை மதிப்பு உண்டு அதை வந்து நாங்கள் அனுபவப்பூர்வமாக வாழ்ந்து அதை இருக்கோம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு சைவ குடும்பத்தில் இருந்து பந்து வந்தவ தான் நாங்கள் நீங்கள் இன்றைக்கி புழக்கத்தில் இருக்க மாதிரி அம்பேத்கர் விஷயங்களாம் சரி புத்த மதத்தை சரி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்க தான் நான் கல்யாணம் ஆகி வந்த இடத்துல பக்கா வைஷ்ணவ சம்பிரதாயம் ராமானுஜர் அது இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய அந்த நான் பழகிற அந்த வட்டாரங்களில் நான் அந்த திருமண் போட்டுவிட்டு வெளியில் போகும்போதோ குடும்பத்தோடவோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ நான் வேலை செய்கிற இடத்துலையோ நான் நியூஸில் கொஞ்சம் நாள்லாம் இருந்திருக்கேன் அங்கே நான் நாமம் போட்டுட்டு நான் போகும்போது நான் வைஷ்ணவம் அது சம்மந்தமான அந்த பேச்சு அந்த துணி அந்த தமிழை உச்சரிக்கிற முறை இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தனி மரியாதை கிடச்சிச்சு டேரெக்டாகவே கேட்பாங்க நீங்கள் என்ன பிராமின்ஸா நீங்கள் நாயிடுவா அப்படின்னு கேட்கும் போது பர்ப்பன சமுதாயத்தில் தான் இந்த நாமம்லாம் போட்டுட்டு இப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த காலகட்டங்களோட அந்த எண்ண ஓட்டங்களோட பரையர் சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் அதே மாதிரி ஒரு லைனில் வந்துட்டுருக்குறாங்க அந்த பேசும் துணியும் நடந்துக்கிற முறை அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் அது வந்து உயர்ந்த சாதி மக்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்ற விஷயம் இல்லை அது பழக்கத்திலே அது வந்துடும் அந்த பாசுரங்கள் படிக்கும் போதும் அந்த வழிபாட்டு முறைகளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதும் அவர்களை தூக்கி தானே பிடிக்கிறாங்க சார் அது தூக்கி பிடிக்கிற விஷயம் இல்லை அது சொல்கிற அந்த தொனின்னு ஒன்று இருக்குது நான் உங்களை நான் கேட்குறேன் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க எனக்கு அது பிடிக்கல நான் உங்களை திட்டுறேன் திட்டுறம்போது எல்லாம் அவனை சொல்லணும் அவன் பண்ணிவிட்ட விஷயம் இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறது அதை தூக்கி நிறுத்துகிற விஷயம் இல்ல சார் அவங்கள திட்டுறது அவங்க அங்க செஞ்ச அந்த விஷயம் தான் எனக்கு எதிராக இந்த இடத்துல செயல்பட மாறி இருக்குன்றது அவரை தூக்கி நிறுத்துறது இல்லை அவரை திட்டுறது எல்லாரும் அதை வந்து தூக்கி நிறுத்துறாங்க ராமானுஜரை தூக்கி நிறுத்துறாங்க தூக்கி நிறுத்தலை அவர் அன்னைக்கு பண்ணி விட்டதுனால நாங்க இந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் பழக வேண்டியதே இருக்குதுன்னு சளிப்பை காட்டுற மாதிரி ஒரு காட்சி அமைக்கும் படத்தோட மைய கருத்து எதுவாக இருக்குன்னா வைஷ்ணவிசம் புத்தருக்கு எதிராக இருந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்களே சார் புத்தருக்கு எதிராகலாம் நான் வைஷ்ணவிசம்ல சொல்ல முடியாது சார் புத்த மதமும் இந்து மதத்துல ஒரு அங்கம்தான் அத வந்து கருத்து சொல்லவே முடியாது இந்த மண்ணுல நீங்க இந்து மதம் ஒரு அன்னைக்கு வந்து மதங்கள் பிரிஞ்சிருந்தது வைணவம் சைவம் சமணம் பிரிஞ்சிருக்கிறத ஆங்கிலேயர் பீரியட்ல அது எல்லாமே ஒன்னா கோத்து இந்து மதம்னு கொண்டு வந்தாங்க இது பல பேருக்கு பல ஆண்டுகளா தெரியாம இருந்தது இப்ப கொஞ்ச நாளா அது வந்து ஊடகங்கள் மூலமா தெரிய வந்துட்டு இருக்குது சோ இந்து மதத்துல புத்த மதமும் ஒரு அங்கம் அதை யாரும் இல்லைன்னு சொல்லலே ஆனா அதுதான் ஆனா அந்த காலகட்டத்தில் இந்த திராவிட ச மகாஜன சபைங்களை ஆரம்பித்த கதை கால அங்கேருந்து ஃபாலோவர்ஸ் தனியாக பிரிஞ்சிருக்காங்க வைணவர்கள் தனியாகவும் புத்த மதத்தை சா சார்ந்து தனியாகவும் அந்த தலைவர்கள் அன்றைக்கி ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும் சரி ரெட்டமலை சீனிவாசாராக இருக்கட்டும் சரி முதல பிள்ளை அந்த மூணு பேரும் மகா அந்த தலைவர்கள் பெரும் மகா தலைவர்கள் மூணு பேர்ல ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் அவர் வந்து புத்த மதத்தை சார்ந்தவர் ரெட்டமல்ல சீனிவாசன் இந்து மதமே வேண்டான்ட்டு எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றவுனர் இதில் மூணாவதாக இருந்தவர் எம் சி மதுரப்பிள்ளை அவர் நாமம் போட்ட வைஷ்ணவர் ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த சமுதாயத்தில் அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரை ஒதுக்கிட்டாங்க காரணம் என்னன்னா அந்த பார்ப்பனவர்களோட அந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி நாமம் போட்டுட்டு பூனோல் போட்டுட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எம் சி மதுரப்பிள்ளையோட

கண்டிப்பா சார் அதனால உங்களுக்கு என்ன மேம் என்ன அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க சார் புத்த மதத்தை முன்னிறுத்துகிறாங்க சார் காரணம் என்னன்னா இதுக்கு தலைமை எடுத்தது தேசிய அளவில் அம்பேத்கர் அவர்கள் சோ அம்பேத்கர் அவர்களும் இவ இவர்களோடு சேர்ந்து பயணித்தவர்கள் தான் யாருன்னா எம் சி பிள்ளை அவர்களோட ரெட்டமலா சீனிவாசரோடனா அந்த காலகட்டத்தில் அவரோட அந்த கோட்பாடுகள் வந்து ஒரு மெஜாரிட்டி பிளேஸ்ல இருந்துச்சு ஸோ அந்த மெஜாரிட்டி அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு இடையூறாக இருந்தது வைணவ சமுதாயம் மேம் இந்த படத்திலே தொடர்ச்சியாக சொல்கிறது வைஷ்ணவிசமும் புத்தமும் வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்ததுன்னு மாதிரி தான் சொல்கிறாங்க இது எப்பவுமே சண்டையே இருந்தது சொல்ல வரீங்களா அம்பேத்கரோட கோட்பாடை இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஆதி திராவிட மக்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஸோ அவர் ஃபாலோ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதம் இன்றைக்கி ஆதி திராவிட மக்கள் வந்து தூக்கி பிடிக்கிறது நாங்கள்லாம் தூக்கி பிடிக்கிறது அம்பேத்கர் தான் அம்பேத்கர் வந்து ஃபாலோ பண்ணது மதம் ஏன்னா வந்து அந்த உயர்சாதி மக்களிடையே இந்து மதம் எங்களுக்கு வந்து எதிரான விஷயங்களை செயல்படுத்துதுன்ட்டு எங்களுக்கு மதமே வேணாம் நாங்கள் வேறு மதத்துக்கு தாவரோன்ட்டு புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க இன்றைக்கி வந்துட்டுருக்கிறாங்க நல்ல விஷயம் இந்து மதத்தில் தான் இருக்குது புத்த மதம் நீங்கள் புத்த மதத்துலேயும் வாங்க யாரும் தப்பு சொல்லலை ஆனால் இன்றைக்கி அதை மத மாற்றம்ன்ற கொள்கையில் புத்த மதத்தை வந்து இவங்க அதிலேருந்து கிறிஸ்டியனுக்கு தாவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு கிறிஸ்டியானிட்டி புத்த மதமை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி புத்த மதம் மூலமா இந்து மதத்தை மறு மறைச்சிட்டு புத்த மதமா மெஜாரிட்டியா கொண்டு வந்துட்டு புத்த மதத்துல இருந்து கிறிஸ்டியானிட்டியா மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் எதிர்காலத்துல உண்டு அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க மறைமுக செயல்கள் இன்னொரு இன்னொரு அந்த என்ன நடக்குதுன்னா அதாவது தேவதன நிலங்களை பிராமணர்களுக்கு மன்னர்கள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்ரம் அவர்கள் ஒரு டைலாக் சொல்றாரு இது எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க சார் ஆதி திராவிடர்கள் நிலம் பிடுங்கப்பட்டதுன்னா அந்த காலத்துல நிறைய நிறைய விஷயங்கள் வந்து மேல்தட்டு மக்களால ஆங்கிலேயர் பீரியடில் கொடுத்த அந்த நிலங்கள் வந்து அவங்களோட அந்த தேவைக்காக அவங்க கொடுக்கும்போது அதை திருப்பி அவங்களுக்கு வழங்கப்படலை அந்த பஞ்சம நில விவகாரங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லலை ஆதி திராவிடர்களுக்கு நிலம் எங்கே கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு ஊரில் ஒரு கோயில் வருது அப்படின்னா கோயிலை சுற்றின நிலங்களை வந்து அந்த பார்ப்பனர்களுக்கு கொடுப்பாங்க அங்கே வசிக்கிறதுக்காக நியர்பை கோயில் என்னன்னா கால காலத்துல அந்த கோயிலோட விஷயங்கள் நடைபெறணும் தூரத்துல இருந்து வந்த அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல கோயில நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து தாமதம் ஆகும் சோ கோயிலுக்கு பக்கத்துலயே அவங்களுக்கு அக்ரஹாரம் சொல்லுவாங்க இப்பெல்லாம் ஓகே சரி கோயிலுக்கு பக்கத்துலயே கொடுத்த நிலங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நிலங்கள் கோயிலுக்கு பக்கத்துலயே கொடுத்தது கரெக்ட் தெரியும் தெரியும் கரெக்ட் சொல்லல தெரியும் நிலங்கள் அப்படிங்கிற அந்த அளவுக்கான இன்னும் சில திமுக திராவிட இயக்கத்தை சேர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிள்ளையாருங்கறது உருவமே வந்து புத்தரோட உருவம்தான் புத்தருடைய தலை மட்டும் எடுத்து அங்க யானை தலை வச்சு அப்படின்னாதான் பக்தி மூமென்ட் பெருகும் திராவிட கத்த சேர்ந்தவங்க மதிமரன் சொல்லிட்டு அவங்க பேசலாம் ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நானும் பதில் சொல்ல முடியாது அதுக்கு ஆதாரம் இருந்தா நிரூபிங்க பிள்ளையார் பிறந்த காலத்தை கட்டத்தை காட்டுங்க புத்தர் காலந்த பிறந்த காலகட்டத்தை காட்டுங்க அவர் எந்த நூற்றாண்டுல பிறந்தாருன்னுட்டு பிள்ளையார் எந்த நூற்றாண்டுல பிறந்தாருன்னு காட்டுங்க ஒரு புத்தர் சாலையை தூக்கி பிள்ளையார்க்கு வச்சு என்ன காண்டெக்ட்ல சொல்றாங்கன்னா புத்த புத்த மதத்துக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்ப வந்து இந்துக்கள் வந்து பிடிக்காததுனாலதான் எப்படி மா புத்த பிள்ளையார் வந்து மகாபாரதம் எழுதுனதே அந்த உடைச்சு எழுதுனதே பிள்ளையாரின் தான் வந்து பெரும்பாலமா சொல்லிட்டு வர விஷயங்கள் புத்த மதர் வந்து அந்த காலத்துல இருந்தாரா அப்படிங்கறது என்னோட கேள்வி அப்படி இருக்க காலகட்டத்துல பிள்ளையார் மகாபாரதம் எழுதின காலகட்டத்துல புத்தர் இருந்திருந்தாருன்னா நீங்க ஒருவேளை சொல்ற விஷயத்தலாம் சரி மேம் திருமாவளவன் அவர்கள் இந்த பாபர் மசூதி அந்த தொடர்பான பிரச்சனை எல்லாம் வரும்போது அப்படி அடிக்கடி சொல்றது இப்ப இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்லாம் புத்தவிகாரமா இருந்தது அந்த புத்தவிகாரத்தை இடிச்சிட்டு தான் ஹிந்து கோயில் கட்டிருக்காங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்தியால கோயில்களே முதல்ல ஆரம்பிக்கட்ட ஆரம்பிச்ச காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் களி பொறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஆஹ் களி பொறுக்கிறதுக்கு முன்னால கோவில் வழிபாடு கிடையாது இறை வழிபாடுன்றது வந்து இந்த மாதிரி கோவில் வச்சு சில வச்சு கோவில் கட்டி சில க வச்சு இப்போ பழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யுகங்கள் சொல்லுவாங்களேன் நான் யுகங்கள் அந்த இந்த காலகட்டம் இந்த அரசர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் தான் கோயில்கள் உருவாக்கப்பட்டது முக்கியமாக சோழர் பீரியட்ல தான் சோழர் பீரியடில் தான் கோவில்கள்லாம் வந்து பெருமளவு உருவாக்கப்பட்டது பெரும் பெரும் கோவில்கள் கும்பகோணம் சைட்லாம் காஞ்சிபுரம் சைட்லாம் எடுத்துக்க பார்த்தீங்கன்னா வந்து சோழர்கள் பீரியட்ல கட்டப்பட்ட கோவில்கள் தான் அதுக்கு முன்னால் நீங்கள் கோவில் வழிபாடு எல்லாம் கிடையாது அந்த காலத்தில் வந்து கிருஷ்ணர் அந்த பிஃபோர் அந்த களி கலி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் கோவில்கள் சொல்லப்பட்டதாகவே கோவில்களாகவே இருந்ததாவே தெரியல புத்த மத பிறந்த அந்த காலகட்டங்கள் அந்த நூற்றாண்டும் அந்த கோவில் புத்தவிகாரம் அப்படின்னு சொல்றது அவர் பிறந்த அந்த இடம் வேற கோவில்கள் தென்னாட்டிலையும் இருந்தது வடநாட்டிலருந்து புத்தவிகா துறவைகள் இங்க வந்து புத்தவிகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தென் தமிழகத்துலேயும் தென்னாட்டுலையும் வந்து நிறைய கோவில்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கேன் சார் ஸோ அதை உடைச்சிட்டு நாங்க புத்த விகாரம் உடைச்சிட்டு தான் நாங்க வந்து கோவில்கள் கட்டியிருக்காங்க அப்படின்ற அவரோட அந்த கூற்றை என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா வடநாட்டில இருந்து இங்க வரும்போதே இங்க கோவில்கள் இருந்ததுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு ஓகே புத்தரே வந்து விஷ்ணுடைய அவதாரம்னு சொல்றாங்களே சொல்லிக்கலாம் தப்பு இல்லையே எல்லாருமே கடவுளோட அவதாரங்கள் தானே ஓகே அது என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஹிந்து மதம் தனதாக்கிக்குன்னு நினைக்குது அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க மற்ற ஒரு மதம் வளர்றதை பிடிக்கல கருத்தா தான் நான் சொல்ல முடியும் என்னோட கருத்தா பெரியவங்க நிறைய படிச்சிருப்பாங்க அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த கருத்துக்களுக்கு எல்லாம் நான் சொன்னேன்னா அது ஒப்பாகாது சரி மேம் இந்த தங்கலான் படத்துக்கே வருவோம் மேம் என்ன என்ன எதிர்பார்க்கறீங்க பாரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல தங்கலான் படத்துல எனக்கு எல்லா கதையும் எல்லா விஷயத்தையும் நான் வந்து எதிர்க்கல சார் முக்கியமா ஏன்னா எனக்கு வர தொடர்ச்சியான ரெண்டு நாளா வர ஃபோன் கால்ஸும் சரி நான் என்னமோ ரஞ்சித்தை போய் தனிப்பட்ட முறையில ஒரே சாதிக்குள்ள இருந்துட்டு அவரை வந்து அவர் பேருக்கு எடுக்கிற மாதிரியும் அவர் இது பண்ற மாதிரியும் எனக்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து எடுத்துக்கலாம் அதான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஏன்னா அந்த படத்திலே அவர் சொல்றாரு பசுபதி அவர்கள் கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த அந்த மக்களா இருக்காதிங்க என்னோட வந்துருங்க மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இதை ஸ்கிரிப்ட் சார் அவர் பசுபதி சொன்னார்ன்றது இது வரலாற்று தான் டைரக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு இப்போ நீங்கள் சாப்பிடுங்களா கிடையாது சார் எங்கள் பழக்கத்தில் கிடையாது இது வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு வரலாற்று பதிவு கேஜிஎஃப்ல நடந்த விஷயம் தங்கவரையல் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான சான்று இந்த படம் அப்படின்ட்டு டைரக்டர் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னா அதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாம ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் நான் நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு இதே ஹிஸ்டாரிக்கல் பில்மை வந்து ஒருத்தர் யாராவது ரிசர்ச் பண்றாங்க பாரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை இயக்கி இருக்கார் இதுதான் வந்து ஆதாரம் போல அப்படின்ட்டு அவங்க வந்து இத பண்ணி இதை உண்மை அப்படி நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்ன மேம் அதுக்கான எதிர்ப்பு தான் நான் இன்னைக்கு பதிவச்சது இது உண்மை கிடையாது அது ஒரு உண்மை நடந்தது என்ன மேம் இந்த படத்துல என்ன தெரிஞ்சல ஆதாரம் அது மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன் திருக்கோட்டியூரில் வந்து ராமானுஜர் அந்த த கோபுரத்து மேலே நின்று பதினெட்டு வாட்டி ஸ்ரீரங்கத்தில் இருந்தும் திருக்கோட்டியூருக்கும் நடந்து திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட ஓம் நம நாராயண சர்மஸ்லோகம் கற்றுக்கிறதுக்காக நடையா நடந்து அதை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கோபுரத்து மேலே நின்று மக்கள் ஆயிரம் பேரை கூப்பிட்டு நிற்க வச்சு உங்களுக்கு வந்து நான் வைகுந்த பதவி போகிறதுக்கான வழியை காட்டுறேன் ஆசையுடையெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் இது வந்து உபதேச ரத்தினமாலையோட வரிகள் ஓ யாராருக்கெல்லாம் வைகுந்தம் போறதுக்கு ஆசை இருக்குதோ அவங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு வைகுந்தம் போறதுக்கான வழியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அங்க அந்த இடத்துல அந்த கோபுரத்து மேல அவர் ஏறி நின்று ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா சொன்னார் அப்படிங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு அதே மாதிரி பசுபதி கேரக்டர்ல வர அந்த ஒரு நபர் இந்த மாதிரி நாமம் போட்டு பூநூல் போட்டுட்டு இந்த இடத்துல தங்களான்ல இருந்து தங்கலான் அந்த அந்த வடார்காடு மாவட்டத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்ததுன்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா காட்ட சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அந்த படத்துல என்னமே மாத்தணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது காட்சிகள் நினைக்கிறீங்க எதாவது கண்டிப்பா எடுக்கணும் அந்த அதுதான் நான் சொன்ன இந்த விஷயம் தான் அந்த ப்ரூஃப் இருக்கா அவர் அந்த மாதிரி கூப்பிட்றாரு தேட்டரில் சாதாரணமாக ஒருத்தர் போய் படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீனை நம்ம காட்டும்போது மக்கள் வந்து எப்படி அதை ரசிக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இயக்குனர்களெல்லாம் படத்தை இயக்குவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சப்ஜெக்ட் அவங்க காட்டும்போது அவரை நெத்தில நாமம் போடுறது அந்த மணி ஆட்டுறது அந்த நமோ நாராயணா சொல்லிட்டு சாரி கோவிந்தா கோவிந்தா சொல்லும் போதெல்லாம் மக்கள் கிட்ட சிரிப்பலையை நான் நேரடியாக பார்த்தேன் கேட்குறேன் சொல்லிடுறேன் அப்போ அந்த சிரிப்பலையை காட்டு அந்த காட்டு காண முடிஞ்சது அந்த ஒரு சீன் காட்டும்போது அந்த ரஞ்சித் இவரோட பையன் விக்ரமோட பையன் அந்த ஓரமாக உட்காந்துட்டு இவங்க செய்கிற விஷயத்த ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்க மாதிரி என்னப்பா பண்ணிகிட்ருக்காரு இந்த ஆள் அப்படி தானே காட்டுறாங்க அந்த சீனில் ஏன்னா என்னப்பா என்னப்பா பண்ணிட்டுருக்காரு இவர் என்ன இருக்காருன்னா ஏய் அவரை ஏதோ பண்ணிகிட்ருக்காரு நீயும் போறியாடானா ஏன்னா எல்லாம் மத மாத்தேன்னு இருக்கிறாரு அவர் ஸோ இந்த பர்டிகுலர் சீன் அந்த படத்துக்கு கதையோட்டத்துக்கு தேவையா அப்படின்றது எனக்கு கேள்வி முதல் விஷயம் ஸோ அந்த படத்துக்கு தங்கலான் பற்றி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி ஒரு நீங்கள் படம் எடுக்கிறீங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வடார்காடு மாவட்டத்தில் வந்து கேஜிஎஃப்க்கு போகும்போது என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க அப்படின்றத நான் பறைசாட்டுறதுக்காக தான் இந்த படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாமம் போட்டதும் மணி அடிக்கிறதும் அந்த இடத்துல பிராசுரம் சேவிக்கிறது என் காமிச்சு அது ஒரு கேலிக்குரியதாக அந்த இடத்துல நீங்கள் காட்டுறது கதைக்கு தேவை இந்த இது இந்த சீனை இங்கே வச்சாதான் அது கதை கதை வந்து அந்த இடத்துல நகரும் அதை விட்டு நகரும் கதையோடு தான் இது வருது இதுக்கான ப்ரூஃப் இது நடந்தது அப்படின்ட்டு பாரஞ்சித் சொல்ல வராரா இல்ல அவரோட உள்ள உணவுல அந்த சீனை திணிச்சு இது இந்த இதை கொண்டு போய் இது எங்க முடிக்கணும் எங்க முடிக்கணும்னா அவர் முடிச்ச அவருடைய பர்சனல் அஜெண்டாவா உள்ள பர்சனல் அஜெண்டா பர்சனல் அஜெண்டா 100% அது எங்க போய் முடிக்கணும் அப்படிங்கறதே எங்க முடிச்சாரேன்னு சோ வரத நான் சரி மாமா அப்ப உண்மை என்ன நடந்தது அவர் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை எம்சி மதுரை பிள்ளைன்னு ஒரு தடவை அவரே யாரு சார் எம்சி மதுரை வடஆர்க்கட் மாவட்டத்துல இருந்து சில பேர் போறாங்க சார் கேஜிஎஃப்க்கு போகிறாங்க அந்த காலகட்டத்தில் ஹரிஜன் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஹரிப்பறையர்கள் வந்து வைணவர்களாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கேஜிஎஃப் போனீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் நாமம் போட்டுட்டு பார்க்கலாம் நிறைய வைஷ்ணவர்களை பார்க்கலாம் ஸோ அவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா பேசிக்காக இவங்க ரஞ்சித்தோட பார்வையில் இவ்வளோ பேர் இந்த பேர் இருக்காங்களே இவங்களாம் யாராக இருப்பாங்க ஏன் இவ்வளோ வைணவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க பர்டிகுலராக அப்படின்ட்டு அவரை ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்போது போது மேபி எம் சி மதுரப்பிள்ளை அவர்களை பத்தின அவரை ரெக்கார்டை அவரை எடுத்திருக்கலாம் அவர் வைணவர் அவர் இவ்வளவு போராடி இருக்காரு சொல்ல வந்ததை அவரோட ரெக்கார்டை மறைச்சி சோ இந்த மாதிரி மக்களுக்கும் இருக்கா இல்லையா ஃபாலோவர்ஸ் சம்பந்தம்னா புத்தர் வந்து புத்த மதத்தை அமைதியான மக்க மக்கள் வந்து புலால் சாப்பிடக்கூடாது அமைதியா கடவுள் மறுப்பு கொள்கை புத்தர் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிச்சு வந்தவர் கடவுளே கிடையாது எல்லாமே வந்து ஒரு பிரம் பிரம்மம் எல்லாமே பிரம்மன்ற ஒரு விஷயத்தில் அவருக்கு அந்த அவர் கொள்கை கண்டிப்பாக அதில் புலால் கிடையாது ஸோ இவங்க மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரிலாம் காட்டுறாங்க அது புத்த மதத்தை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல கடவுள் மறுப்பு கொள்கை தான் புத்த மதத்துலேயும் சொல்லிட்டு வராது கடவுள் மறுப்பை சொல்லிட்டு மாதிரி கடவுள் மாதிரி காட்டுறாங்க கேஜிஎஃப்னு நம்ம எடுக்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த படத்தில் வந்து ஒரு சீன் முதல் சீனே காட்டுறாங்க ஒருத்தர் வந்து பூநூல் போ ஒருத்தருக்கு இன்னொரு நாலு மக்களுக்கு வந்து பூநூல் போட்டு அவங்களுக்கு வந்து நாமம் போட்டு அவங்களுக்கு திவே பிரபந்தம் சொல்லி கோவிந்த நாமம் சொல்லி அவர் வைணவர்களாக மாத்தினார்கள்ன்ட்டு ஒரு சீன் வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க இது வந்து வரலாற்று உண்மைன்றத வந்து அவங்க பதிய வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இருந்து போகும்போதே நாமம் போட்டுட்டு போனா பல வைணவர்கள் கேஜிஎஃப்ல தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ரஞ்சித்தோட கூற்றுப்படி இல்லை ஒருத்தர் மாத்தினார் இங்கேருந்து கேஜிஎஃப் மக்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரும்பாலான மக்கள் நாமம் போட்டுட்டு பூநூல் போட்டுவிட்டு இன்னைக்கு வைணவர்களாக சுற்றிட்டு இருக்கிறத வந்து ஒருத்தர் முயற்சி எடுத்து மாற்றினார் அப்படின்ட்டு அவரை யாரையாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அது எம்சி மதுரப்பிள்ளைய தான் சொல்லணும் அதுக்கான உரிதான ஆள் அவர் மட்டுமே தான் இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்